بسم الله الرحمن الرحيم. இது வந்து இது இன்னொரு துவா ஒன்று சொல்லப்படுகிறது. வந்து பொதுவாக கட்டாயம், அதாவது இந்த துவா பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது, வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருக்குது. பெரிய ஒரு துவா தான். நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யலாம், ஒரு பாடமாக்க முடியுமா இருந்தால் பாடமாக்க பிரயோசனமாக இருக்கும், இல்லாட்டா அதை பார்த்தாவது நாங்கள் அடிக்கடி நாங்கள் என்ன செய்யணும், இந்த துவாவை கேட்கணும். இதில் முதலாவது வந்து நாங்கள் எல்லா இடத்துல கேட்குறோம், என்னது, அல்லாஹும்ம அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ்லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ்லி ஆஹிரதி அல்லதி ஃபீஹா மஆதி வஜ்அலி அல்ஹயாத ஜியாதத்தன் لي في كل خير وجعل الموت راحة لي من كل شر. மேல நீண்ட ஒரு துவா தான், ஆனால் அழகான அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு துவா. பாருங்க, இப்போ உங்களுக்கு அதில் பொருளும் போடப்பட்டிருக்குது. அல்லாஹும்ம முதலாக நாங்கள் துவா கேட்கும்போது அப்படி தான் கேட்குறோம், அப்படி தானே, அல்லாவே யா அல்லா. அப்போ நாங்கள் தமிழில் கேட்போம், யா அல்லா எனக்கு அதைத்தா ஃபிர்தௌசத்தா நரா துண்டு காப்பாற்று, அப்படி தானே கேட்கக்கூட யா அல்லாண்டு. அதே போல் அல்லாஹும்ம யா அல்லா அஸ்லிஹ்லி என்னை, என்னது, நீ சீராக்குவாயாக. அஸ்லிஹ்லி என்றால் இங்கே வந்து எனக்கு சீர்படுத்தி தருவாயாக. அஸ்லிஹ்லி எனக்கு சீர்படுத்தி தருவாயாக. என்னத்தை சீர்படுத்தி தருவோம்னு கேட்குறோம் நாங்கள், எதை, தீனி. தீனி என்றால் என்னுடைய மார்க்கம். அஸ்லிஹ்லி தீனி, தீன் என்றால் மார்க்கம், தீனி என்றா என்னுடைய மார்க்கம். இப்போ லக்கும் தீனுக்கும்னு சொல்கிறோம், அது உங்களோட மார்க்கம். வலிய தீன் என்ற அங்கே என்ன சொல்லப்பட, வலிய என்று வந்தால் தீனன்றோம், இல்லாட்டி தீனி என்னுடைய மார்க்கம். அப்போ தீனி என்றால் என்னுடைய மார்க்கம். யா அல்லா என்னுடைய மார்க்கத்தை எனக்கு சீராக்கி தருவாயா. அப்போ என்ன மார்க்கம் எங்கடா, இஸ்லாம் மார்க்கம். அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எனக்கு நீ சீராக்கி தரணும். அப்போ இந்த மார்க்கத்தில் நான் உறுதியாகிக்கிறதுக்கான உண்டு. நான் மார்க்கத்தில் உறுதியாகிக்கிறதுக்கு இந்த மார்க்கத்தை எனக்கு நீ சீராக்கித்தா, அதில் என்ன ஈடுபாடு உள்ளவனாக ஆக்கு என்பதை சொல்கிறது. அல்லதி, அப்போ அந்த எப்படிப்பட்டது அந்த மார்க்கம், ஹுவ அந்த மார்க்கம். ஹுவன்னு எதை சொல்லுதீங்கன்னு, தீன. ஹுவ என்பது தீன். இஸ்மத்து அம்ரி, ஹுவ என்பது என்ன, அது இஸ்மத்து அம்ரி, அதுதான் என்னுடைய இஸ்மத், என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ஒரு அரண். வகையின போடப்படுகிறது அரண், அரண் என்றால் ஒரு தூண் அது எனக்கு. அப்போ இந்த மார்க்கம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு முக்கியம் எது, என் மார்க்கம் இஸ்லாம். அப்போ அந்த மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்தி தா, இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறவனை என்ன ஆக்கு, அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒருவனாக நீ என்னை ஆக்குவாயாக. மார்க்கத்தில் இருந்து, மார்க்கத்தில் இப்போ நாங்கள் சொல்லணும்னே, தவஃபனி முஸ்லீமன், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், முஸ்லீமாகவே மௌத்தாக்கு. அப்போ இந்த மார்க்கத்தோடு தான் இருக்கிறேன், மார்க்கத்தோடே மௌத்தாக்குற அமைப்பு எனக்கு தா, அப்படின்னு நாங்கள் துவா கேட்குறோம், அப்படின்னு நிறைய நபிமார்களும் கேட்டுக்கிறாங்க. அதே போல தான் அப்போ இந்த மார்க்கத்தை எனக்காக சீர்படுத்தி தரணும், ஏன்னா மார்க்கம் தான் முக்கியம், அதுக்கு பின்னால் தான் மற்ற எல்லாம். அதான் அல் இஸ்மத்து அம்ரி, ஹுவ இஸ்மத்து அம்ரி, அது என்னுடைய காரியங்களில் எனக்கு வந்து அதுதான் முக்கியமான ஒரு தூண், முக்கியமான ஒரு அரண். என்னை அதை நீ முதலாவது கிளியராக்கு, எனக்கு அதை முதலாவது என்னது சீர்படுத்து என்று நாங்கள் முதலாவது எல்லா இடத்துலோட கேட்குறோம். அதுக்கு பின்னால் அல்லா இடத்துல சில விஷயங்களை கேட்குறோம். வாஸ்லிஹ்லி, மேலும் எனக்கு நீ என்ன செய்யணும், சீராக்கி தர வேண்டும், எனக்கு சீராக்கி தர வேண்டும். துன்யாய, எனத்தைய, எதை, துன்யாவை. அப்போ தீன், துன்யா, ரெண்டு. முதலாவது எது வரணும், தீன், ஏன்னா அதான் அரண், எங்கட தூண். ரெண்டாவது துன்யா, அதுக்கு பின்னால் துன்யா. அப்போ துன்யா வேணும். அப்போ ரெண்டும், துன்யாவே தேவையில்லைன்றிக்கிறதா, மார்க்கம் மட்டும் வேணுமெண்டிக்கிறா, இல்லை மார்க்கமே தேவையில்லை துன்யா தேவைப்பட்டு துன்யாமே இல்லை, ரெண்டும் இல்லை. அப்போ துறவரம் எல்லாம் இஸ்லாம் கூடாதுன்னு சொல்கிறோம், மார்க் அந்த துன்யாவே தேவையில்லைன்னு துறவரம் போகணும்னு சொல்லலை இஸ்லாம். இப்போ அல்லா தாலா சொல்கிறான், வலா தன்ச நசீபக மினது ஃபி துன்யா, உலகத்தில் உனக்குன்ற ஒரு பங்குண்டு இருக்குது, அதை நீ மறக்காத. உலகத்தில் உள்ள ஒரு பங்குண்டிக்கு அதை நீ செய்யணும்னு குர்ஆன் அல்லா தாலா சொல்கிறான். அந்த காரூண்ட சம்பவத்தை சொல்லக்கூடிய வசனத்தில் அல்லா தாலா இங்கே சொல்கிறான், வாஸ்லிஹ்லி துன்யாய, யால என்னுடைய இந்த துன்யாவை எனக்கு சீராக்கித்தா. அல்லதி, அந்த துன்யா, ஃபீஹா மஆஷி, ஏன்னா அதில் என்ற வாழ்க்கை இருக்குது. துன்யாவில் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் சந்திரலோகத்தில் வாழ்கிறோம், இல்லை உலக துன்யாவில் தான் வாழ்கிறோம். இப்போ வாழ்கிறது கேட்ட மாறிடமோ, அல்லா தாலா துன்யாவை தான் வச்சிருக்கிறான், துன்யாவை தான் வைத்துள்ளான். அப்போ இந்த துன்யாவை நீ எனக்கு சீராக்கு, ஏன் கட்டாயம் கேட்கணும், ஏன்னா எனக்கு அந்த துன்யாவில் தான்
நிறைய முசீபத்துகள், நிறைய ஃபித்னாக்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு உலகத்தில். அப்போ இதெல்லாம் எனக்கு சீராக்கித்தா. இந்த உலகத்தில் நான் வாழணும், நிம்மதியாக வாழணும். அடுத்தவண்ட என்னது தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழணும்டா, எனக்கு நீ அதை சீராக்கித்தா அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லா இடத்துல கேட்குறோம். முதலாவது மார்க்கத்தை சீராக்கி தருமாறு கேட்கின்றோம், அது எங்களோட முக்கியமான தூண். அடுத்தது துன்யா என்ன, அதில் நாங்கள் வாழ போகிறோம், வாழ்கின்றோம். அடுத்தது வந்து வாஸ்லிஹ்லி ஆஹிரத்தி, அடுத்தது யாரில் என்னுடைய ஆஹிரத்தையும் சீராக்கு. அப்போ உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு திரும்ப எங்கே போகிறோம், ஆகிறதுக்கு போகிறோம். அல்லத்தி ஃபீஹா, அதில் தான் மஆதி, நான் திரும்பி போகிறது. மஆதண்டா என்னது திரும்பி போ, திரும்பி செல்வது. மஆத் என்பது திரும்பி செல்லுதல். அப்போ எங்களோட மஆத், நாங்கள் திரும்பி செல்வது அங்கே தான், ஆகிறதுக்கு தான். அப்போ அங்கே ஆகிறதுக்கு போனால் அங்கேயே நிம்மதி ஆகிக்கணும், அதையும் எனக்கு சீராக்குவாயாக. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு கொஞ்சம் காலம் வாழ போகிறோம், வாழ்கிற காலத்திலேயும் அதை உலகத்தை சீராக்கித்தான். அதுக்கு பின்னால் நாங்கள் மரணிக்க போகின்றோம், மரணித்ததன் பின்னால் மறுமைக்கு நான் போக போகிறோம். ஏன்னா அந்த மறுமையையும் எனக்கு நீ சீராக்கித்தான்னு கேட்கின்றோம். அடுத்தது வந்து வஜலில் ஹயாத்த ஜியாத தன்லி ஃபி குல்லி ஹயர். அடுத்தது வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து எங்களோட வாழ்க்கையில் நீ எனக்கு அதிகமாக்கி தரணும், எங்களோட வாழ்க்கையில் அதிகமாக்கி தரணும். ஃபி குல்லி ஹயர், எல்லா நலவுகளையும், எதில் எதிலெல்லாம் நலவு இருக்குதோ அது எல்லாவற்றையும் எனக்கு நீ அதிகமாக்கித்தா. அல்லது அந்த நலவுகளை செய்வதற்கு, நலவுகளை அதிகமாக செய்வதற்கு என்னை என்னது ஆக்குவாயாக. உலகத்தில் எதெல்லாம் நலவுகள் இருக்குதோ அந்த நலவுகளை எனக்கு அதிகமாக்கித்தா. அல்லது எதெல்லாம் எதிலெதிலெல்லாம் உலகத்தில் நலவு இருக்கிறதோ அந்த நலவுகளை செய்வதற்கு உரியவனாக என்னை ஆக்கு. வஜ்அலில் ஹயாத்த, இந்த உலகத்தை ஆக்கு. ஜியாதத்தன்லி ஃபி குல்லி ஹைர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் செய்வதற்கு நீ எனக்கு என்ன செய்யணும், அதை நல்லதாக, உலகத்தில் எல்லாவற்றையும் நல்லதாக எனக்கு ஆக்கித்தா. அதே போல் கடைசியாக வஜ்அலில் மௌத்த, என்னுடைய மௌத்தை ராஹத்தன்லி மின் குல்லி ஷர், நான் மௌத்தாகிறது வந்து ராகத்தாக இருக்கணும். ராகத் என்பது நாங்கள் தமிழில் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ராகத்தாக இருக்கணும், மின் குள்ளி ஷர், எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நாங்கள் என்ன செய்யணும், மௌத்தானதுக்கு பின்னால் நிம்மதியாகிக்கணும். மௌத்தா போனதுக்கு பின்னால் நிம்மதியிலாடி வேலை இல்லை, அப்படிதானே. மரணித்ததன் பின்னாலே அந்த தீமைகள், உலகத்தில் நாங்கள் விட்டு போன தீமைகள் தொடர்ந்து வருமெண்டா, அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ வஜ்அலில் மௌத்த, என்னுடைய மௌத்தை ராகத்தன்றி, எனக்கு ராகத்தாக்கணும். மின் குள்ளி ஷர், எல்லா விதமான தீங்கிலிருந்தும் என் மௌத்த எனக்கு ராகத்தாக்கு. அப்போ நான் உலகத்திலிருந்து மௌத்தா போகும்போது எனக்கு எந்த பிரச்சனை, கடன் பிரச்சனையோ, அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு உள்ள பிரச்சனைகளையோ, இல்லை யாருக்கும் ஏதாவது இப்படி ஏதோ ஒரு வகையில் நாலு பேருக்கு எந்த விதமான அநியாயம் செய்யாதவனாக, அல்லாவுக்கு அநியாயம் செய்யாதவனாக, வணக்க வழிபாடுகளை சரியாக செஞ்சவனாக, இப்படி எல்லா விதமான தீங்குகள் ஷர்களும் இல்லாமல் யாரெல்லாம் மௌத்துக்கு பின்னால் நான் வாழணும், ராகத்தாக ஆக்கு, அந்த மௌத்தை எனக்கு ராகத்தாக ஆக்குவாயாக என்று என்ன செய்கிறோம் நாங்கள் கேட்குறோம். அப்படியான ஒரு ஆழமான அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு நீண்ட ஒரு பிரார்த்தனை தான். நாங்கள் முடிந்த அளவு இந்த துவா என்ன செய்யணும், மரணமிட்டு நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். திரும்ப ஒரு முறை பாருங்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வாஸ்லிஹ்லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வாஸ்லிஹ் லி ஆஹிரதி அல்லதி ஃபீஹா மஆதி வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபி குல்லி ஹைரின் வஜ்அலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர்ரின். அந்த பொருளை நீங்கள் ஒரு முறை வாசி பாருங்கள், முடிந்த அளவு பாடமாய் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கொள்ளுவாங்க. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.